லோகேஷோட மூவி தான் சார் இது ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ கமலோட ஆக்டிங் எக்ஸ்ட்ராடினரி. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் அவரோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் பெஸ்ட்டாக பண்ணிட்டாரு. செகண்ட் ஹாஃபில் லோகேஷோட ரைட்டிங் ப்ளஸ் கமலோட ஆக்டிங் ரெண்டும் சேர்ந்ததில் எக்ஸ்ட்ராடினரி. அனிருத் பிஜிஎம் ஆவ் மேன், என்ன ஒரு பர்ஃபார்ம், என்ன ஒரு ஒர்க் சார் அவரது. சீரியஸ்லி மொத்தத்தில் பர்ஃபெக்ட் என்டர்டெய்னர் அண்ட் சூப்பர்பான ஒரு மூவி. அண்ட் லோகேஷ் வந்து தமிழை வச்சு இவ்வளோ டீட்டெயிலிங்கோட ஒரு நல்ல ஒரு கேங்ஸ்டர் படம் கொடுத்ததில் ஒர்த்து தான். வேற லெவல். ஏன்னா ஸ்டார்ட் டு எண்ட் வந்துட்டு இது வந்து ஒரு ஸ்டார் காஸ்ட் தான் ப்ரோ. முக்கியமான விஷயம் வந்து ஸ்டார் காஸ்ட். ஏன்னா சூஸ் பண்ணியிருக்க ஒரு ஒரு ஆக்டருமே ஒரு ஒரு கேரக்டருமே உங்களுக்கு கொடுத்துருக்கு எல்லாமே வெரி ஆப்டாக பிளே ஆகுது. நீங்கள் பாத் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத் இஸ் வெரி பிரில்லியன்ட் ஆக்டர். அது அவருக்கு ஈக்குவலாக விஜய் சேதுபதி, விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாகவே விக்ரம், மீன் லைக் கமல் சார் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஹீரோக்கு இவ்வளோ இது வில்லனுக்கு அப்படின்னு இல்லாமல் ஒரு ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக ஒவ்வொருத்தரோட ஸ்பேஸை கொடுத்து ஒரு ஒருத்தருக்கு வந்துட்டு அவங்களோட ரோல்ஸ் வந்து எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு ஒரு கேரக்டருமே பியூட்டிஃபுல்லி யூஸ்ட். யாருமே வேஸ்ட்டாக போனாங்க அப்படின்னு எந்த கேரக்டருமே இதாக இல்லாமல் சொல்ல முடியாது. எவ்ரி கேரக்டர் இஸ் பீங் கிவன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் அது வந்து அப்படியே நமக்கு ஸ்க்ரீனில் தெரியும். எல்லாரோட ரன் டைம் ஆகட்டும், எல்லாரோட ஷோ டைம் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஈக்குவலாக இருக்குது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. வெரி குட். கேஜிஎஃப் ஒரு பிளாக் பஸ்டர்னா அடுத்து விக்ரம் வந்து ஒரு பயங்கர பிளாக் பஸ்டராக இருக்கும். வெளிப்படுத்துறது ஒரு சின்ன சின்ன சீக்வன்ஸ் வந்து நம்ம மேபி பார்த்த மாதிரி இருக்கும். பட் அந்த ரிசம்பிளன்ஸே ஃபைன் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எல்லா ஆடியன்ஸுக்குமே இது பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஆடியன்ஸாக இருந்தாலுமே எல்லாரோட போர்ஷனையுமே கொஞ்சம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு 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 பர்ஃபெக்ட் பேக்ட் ஆக்ஷன் பிளாக் பஸ்டர்னா கண்டிப்பாக. ஆமாம், நல்லா இருந்தது சார். இன்ஃபேக்ட் படத்தோட எண்டிங்கும் இந்த படத்தோட எண்டிங்கும் கைதி படத்தோட ஸ்டார்டிங்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில். ஸோ பெஸ்ட் மூவி. அதாவது லோகேஷோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் தான் சார் படம், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அனிருத் பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட், மொத்தத்தில் பர்ஃபெக்ட் படம் இது. ஆமாம், அவர் சொல்லவாங்க என்னவா பண்ணியிருக்காரு. அதாவது சாதாரண கதை கிடைச்சாலே அவர் நல்லா நடிப்பார். இதில் லோகேஷோட ரைட்டிங் கதை வேறு மாதிரி. ஸோ அப்கோர்ஸ் அவரோட ஆக்டிங் எக்ஸ்ட்ராடினரி. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லோகேஷ் எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணினாரோ ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில், செகண்ட் ஹாஃபில் கமலும் லோகேஷும் சேர்ந்து மொத்த படத்தையும் தூக்கி சாப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராகிங், கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே வேறு மாதிரி ஸ்பீட் அண்ட் பர்ஃபெக்ட் என்டர்டெய்னர். ஆமா, விக்ரம் 3 படத்தோட ஸ்டார்டிங் இதுதான் சார். விக்ரம் 3 படத்துக்குன்னு ஒரு சூர்யா சாரை வச்சு ஒரு இந்த படத்துல ஒரு எண்டை கொடுத்துட்டு விக்ரம் 3 ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டாரு. பார்ப்போம் விக்ரம் 3 வந்ததுன்னா நல்லா இருக்கும். பாத் பாசல் வந்து இஸ் எ பிரில்லியன்ட் பர்ஃபார்மர், அது நமக்கு தெரியும். அவரோட ஆக்டிங் வந்து இட்ஸ் லைக் வெரி வெரி நேச்சுரல், இட்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். அந்த மாதிரி அவர் நடிப்பார். அண்ட் அவருக்கு ஈக்குவலாக விஜய் சேது, விஜய் சேதுபதி ஒரு கேரக்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு அதே மொமெண்டில் ஹில் டர்ன் இன் டு த கேரக்டர். அப்படியே என்டையர் கேரக்டராக அவர் நடிக்கிறார் விஜய் சேது. விஜய் சேதுபதி வந்து ஒரு ஒரு சீனுமே அதால் வந்து வேறலாம் நடிச்சிருக்காப்பா. அவர் வந்து எதுவுமே சொல்ல முடியல. ஒவ்வொரு சீனுக்குமே வந்து வெரி பிரில்லியண்டாக அவரோட இமோஷன்ஸ் அவர் கன்வே பண்ணுறதாகட்டும், எல்லாமே ஆக்ஷன் ஆகட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். லோக்கி யூனிவர்ஸ் இஸ் வெரி குட். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ட்ரை, புது ட்ரை. மேபி இதை பேஸ் பண்ணி இன்னும் அடுத்து நிறைய பேர் இதே ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதில் வந்து மெயினாக நிறைய இதை கோரிலேட் பண்ணி காமிச்சு நிறையா இதை வந்து ஓகே மேபி அடுத்த ஒரு பார்ட் வரலாம், இல்லை அதுலேருந்து ஒரு ஸ்பின் ஆஃப் ஸ்டோரி கூட வரலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ டூர் வீலிங் இல்லாமல் சூர்யாவோட என்ட்ரி எப்படி இருந்தது ப்ரோ? நான் என்கிட்ட சொல்ல வார்த்தையில் ஒரு வேற லெவல் ஆரம்பிச்சு ப்ரோ. லிட்டரலி அந்த அது ஒரு அவரோட ஒரு அவரோட ஒரு சீக்வன்ஸ் வந்து ஒரு 5 to 6 to 7 minutes இருக்கும். 5 to 7 minutes இருக்கும். அந்த 7 minutes அப்படியே அப்படியே வியந்து போய் பார்த்துருந்தேன் ப்ரோ. அந்த அளவுக்கு இருந்துச்சு லிட்டரலி. நீங்கள் என்ன தான் படம் சரி ஓகே படம் அப்படியே போது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, பார்க்கும்போது ஒரு ஒரு வெரி பிரில்லியண்டான ஒரு ஒரு என்ட்ரி ப்ரோ. இட் வாஸ் அப்படியே பயங்கர பயங்கர அந்த கேரக்டரே பயங்கர ரூத்லெஸ்ஸாக இருந்துச்சு. வேற லெவலாக இருக்கும் எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை ப்ரோ. அந்தளவுக்கு இருந்துச்சு. வெரி குட். கண்டிப்பா சார், இந்த படம் வந்து ஆக்ஷன் வைஸ் நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் என்ட்ரியும் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியும் இருக்கு சார். இது வரைக்கும் கமல் சார் எடுக்காத ஒரு கதாபாத்திரம் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில அவர் நடிச்சது கிடையாது. அதனால இது வந்து நல்லாவே இருக்கு இந்த படம். அண்ட் உலக தரத்துக்கு கொண்டு போகணும்னு நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்.
பட் விக்ரம் 3 இன்னும் நிறைய பண்ணா கண்டிப்பா அது இன்னும் நல்ல பேன் இண்டியா லெவல் வந்துடும் சார். நிறைய சம்பவங்கள் சிறப்பான தரமான சம்பவங்கள் தான் இந்த படம் முழுக்க கம்ப்ளீட் அவுட் அண்ட் அவுட். அதாவது கமல் சாரை பார்த்து தன்னோட சினிமா கேரியர் ஆரம்பிச்சேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதை வந்து நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு லோகேஷ் இந்த படத்துல. ஆமா சார், அது வந்து மாண்டேஜ் சீக்வன்சஸ்ல வருது. அதாவது விக்ரம் படத்திலேருந்து சில சீக்வன்சஸ் சில ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை வந்து கதையோட மேட்ச் பண்ணிட்டாரு லோகேஷ். ஸோ அந்த விஷயத்துல நல்லா பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல. ஸோ ஓவராலா வெரி குட் சார் படம். தேங்க்யூ.